ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ப்ரெக்னென்சி வைப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கார்ட் செக் பண்ணாமலே கரு உருவானதை வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாக பீரியட் டேட் தள்ளி போய் 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம கார்ட் செக் பண்ணோம்னா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரிகிற சில சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம்னு கண்டிப்பாக நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து என்னென்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பீரியடிட்க்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆனதை வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பற்றி ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னென்ட் ஆன உடனே, அதாவது நம்ம உடம்புல வந்து கரு உருவான உடனே வந்து தெரிகிற சிம்டம்ஸ் எல்லாம் சிலது இருக்குங்க. அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா இல்லையான்றதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா நெஞ்செரிச்சல். நம்ம ப்ரெக்னென்ட் ஆன உடனே நிறைய பேருக்கு வர சிம்டம்ஸ் என்னென்னா நெஞ்செரிச்சல். அதாவது கரு வளர ஆரம்பித்த உடனே நம்ம உணவுகள் வந்து சரியாக மூடாமல் போகுங்க. அதனால நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஆசிட் வந்து நம்ம தொண்டை வரைக்கும் வரும். ஸோ நம்மளுக்கு அதிகமாக நெஞ்செரிச்சல் வந்து இந்த டைமில் இருந்துகிட்டே இருக்குங்க. அதனால நீங்களுக்கு பீரியட் டேட் தள்ளி போச்சுன்னா உடனே உங்களுக்கு நெஞ்செரிச்சல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் வயிற்றில் வந்து கரு உருவாக நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னா, வயிறு வந்து உப்பன மாதிரி இருக்கும், அதாவது ஊதன மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்பவுமே வயிறு வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து கரு உருவான அந்த இனிஷியல் ஸ்டேஜில் மட்டும் வயிறு வந்து கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். எது சாப்பிட்டாலுமே வந்து உங்களுக்கு வயிறு வந்து அதே பொசிஷன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். இந்த சிம்டம்ஸும் வந்து ஒரு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தாங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா, செஸ்டெல்லாம் வந்து கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து செஸ்ட்டில் பெயின் கூட அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப அதிகமாக இருக்காதுங்க, ஆனால் அப்பப்போ வந்து உங்களுக்கு சுருக்கு சுருக்குன்னு வந்து பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சிம்டம்ஸ் என்னென்னா உடல் உஷ்ணுங்க. அதாவது ப்ரெக்னெண்ட்டான அந்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நம்ம உடம்புலோட பாடி டெம்பரேச்சர் வந்து எப்பவுமே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எதனால் நடக்கும்னா, நம்ம உடம்புல வந்து அந்த இன்க்ரீஸ் ஆகிற ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் இந்த மாதிரி நம்மளுக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குது, அதே சமயம் வந்து உங்களுக்கு டேட் தள்ளி போகுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நிறைய சான்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் சிம்டம்ஸ் என்னென்னா மூச்சு வாங்குறது. நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு கண்டிப்பாக இந்த சிம்டம்ஸ் இருக்கும். ஏன்னா கரு உருவான அப்போவே நம்ம பாடிக்கு வந்து நிறைய ஆக்சிஜன் வந்து தேவைப்படும். நம்ம கருவுக்கு வந்து நிறைய ஆக்சிஜன் வந்து சப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால வந்து நம்ம இதயத்துக்கு வந்து அதிகமாக ஆக்சிஜன் சப்ளை வந்து பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நிறைய பெண்களுக்கு வந்து கரு உருவாகிற அந்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்து மூச்சு வாங்க ஆரம்பிக்குங்க. உங்களுக்கு மூச்சு வாங்குற சிம்டம்ஸ் வந்து இருக்கான்னு நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்ன, வயிறு பிடிப்பு. வயிறு வந்து வலிக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது என்னென்னா குமட்டல். உங்கள் நாக்கோட சுவை வந்து மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு எப்பவுமே பிடிச்ச ஒரு பொருள் வந்து கரு உருவார அந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு அந்த சுவை வந்து முற்றிலும் வந்து மாறுபட்டுரும். திடீர்னு உங்களுக்கு பிடிச்ச பொருளாக இருந்தாலும் அது பார்த்தவொடனே உங்களுக்கு வந்து ஒரு சலிப்பாக இருக்கும், குமட்டுற மாதிரி இருக்கும். புளிப்பா இல்லைன்னா காரமா அந்த மாதிரி சுவையான உணவுகளை வந்து உங்கள் நாக்கு வந்து சாப்பிட்ணுன்னு தோணும். அடுத்தது என்னென்னா பிம்பிள் வராமல் டிலே ஆகுதுங்க. பொதுவாக நிறைய பெண்களுக்கு வந்து பீரியட் ஆகிற டேட்டில் வந்து பிம்பிள் வருங்க. இந்த மாதிரி டைமில் வந்து, அதாவது கரு உருவாகிற அந்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பிம்பிள் வராது. ஸோ உங்களுக்கு டேட் தள்ளி போய் பிம்பிளும் வராமல் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிம்டம்ஸ் என்னென்னா தலைவலி. கரு உருவாகிற அந்த ஆரம்ப ஸ்டேஜில் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குங்க. இதனால வந்து தலைவலி வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். இந்த சிம்டம்ஸ் கூட வந்து மலச்சிக்கலும் முதுகு வலியும் இருக்குங்க. ஏன்னா முதுகு வலி வந்து கரு உருவாகிற அந்த ஸ்டேஜில் வந்து நிறைய பெண்கள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இதனால பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ப்ரெக்னென்ட் ஆகிற அந்த இனிஷியல் ஸ்டேஜில் தான் வந்து முதுகு வலி இருக்கும். நீங்கள் அதிகமாக வந்து நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸையும் நட்ஸையும் சாப்பிட்றதன் மூலமாக முதுகு வலி வந்து சீக்கிரமாகவே சரியாக போகும். கடைசியாக இருக்கிற ஒரு சிம்டம்ஸ் என்னென்னா தாகம் எடுக்குங்க. அதிகமாக வந்து தாகம் இருந்துகிட்டே இருக்கும், ஏன்னா வந்து நாக்கு வந்து வறட்சியாகி உங்களுக்கு அதிகமாக தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்கும். அதே சமயம் அதிகமாக யூரின் பாஸ் ஆகிட்டே இருப்பீங்க. கரு வந்து மெல்லமாக வளர ஆரம்பிக்கும் போதே நம்ம கருப்பை வந்து விரிய ஆரம்பிக்கும். இதனால கருப்பையோட வந்து அந்த விரிதல் வந்து நம்ம சிறுநீரக பையையும் போய் அழுத்தோம். அதனால அடிக்கடி யூரின் பாஸ் ஆகிறது வந்து ஒரு நார்மலான ஒரு சிம்டம்ஸ் தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் வச்சு நீங்கள் தாராளமாக கார்ட் செக் பண்ணாமலே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு தானே கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பீரியட் ஆகும்போது உங்களுக்கு என்னெல்லாம் எப்படியெல்லாம் உங்கள் பாடியில் இருக்குது அண்ட் உங்களுக்கு டேட் தள்ளி போன பிறகு நீங்கள் எதெல்லாம் நோட் பண்ணுறீங்கன்றதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக கார்ட் செக் பண்ணாமலே வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.